உதயகுமார் கம்பேக் பண்றேன். சேர்லாதனா வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். சோ இந்த டீடைல் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க நேரா வந்து வீடியோக்குள்ள போய் நம்ம ஃபுல் டீடைல் பார்க்கலாம். முதலாவது ருத்ராஜ் போடே தச்ச அருமையான யாசர் ருத்ராஜ் சூரியன். நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீமோடைய கோச் வந்து அஷாந்த் குமார் இருந்தார் இதுக்கு முன்னாடி. சோ அஷாந்த் குமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போயிருந்தாரு சீசன் நைன்ல. என்னதான் அவர் வந்து சீசன் நைன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தாலும் டீமை வந்து அவரால் சீசன் டென்ல வந்து அந்த ஃபார்மர் ரெப்ளிகேட் பண்ண முடியலங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சீசன் நைன்ல எடுத்து கொடுத்த டீம் எடுத்து கொடுத்தது யாருங்க, நம்ம கோச் உதயகுமாருங்க. சோ அவர் தான் வந்துட்டு சீசன் நைன்ல வந்து சென்னை ஐ மீன் தமிழ் தலைவாஸ் கொண்டு மன்னிக்க வேண்டும். சோ தமிழ் தலைவாஸ் வந்துட்டு டீம் எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உதயகுமார் எடுத்து கொடுத்த டீமை வச்சுதான் அஷாந்த் குமார் வந்துட்டு நமக்கு வந்து பிளே ஆஃப்ஸ் வரைக்குமே வந்து டீமை கொண்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அஷாந்த் குமார் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி சீசன் நைன்ல வந்துட்டு ஒரு நாலஞ்சு மேட்ச் கிட்ட வந்துட்டு இவர் கோச் பண்ற உதயகுமார் அந்த மேட்ச்ல வந்துட்டு அவர் வந்துட்டு என்னன்னா அவரோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ண இந்த டீமை வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. பட் நீ கான்ட் வின் த மேட்சஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பட் இருந்தாலும் அவரோட எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு கொடுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட டீமை வந்துட்டு நல்லா ரெடி பண்ணிருந்தாரு. அண்ட் அந்த சீசன் நைன் சீசனுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சேனல்ஸில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த சேனல்ஸ்லாம் கோச் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த டீம் வந்துட்டு தரமான டீமாக இருக்கு, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெறியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு எப்படி சொன்னால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும், ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது. ஸோ இந்த டீம் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு கப்புக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியே வந்துட்டு ஆரம்பித்தார். அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு இவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உதயகுமார் வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸ்னால சீசன் நைனில் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்து இவர் போனதுக்கான ரீசன் என்னன்னா பர்சனல் ரீசன்ஸ், அதான் வந்துட்டு பர்சனல் எமர்ஜென்சி இருந்ததுனால தான் அவர் வந்து போனார். ஸோ தமிழ் தலைவாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு சாக் பண்ணல. ஸோ பர்சனல் எமர்ஜென்சினால போயிட்டு இப்போ இந்த சீசனுக்கு வந்து திருப்பி கம்பேக் கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு இவர் எடுக்கக்கூடிய டீம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம டீம் இருக்கக்கூடிய அஜிங்கியா பவார், நரேந்தர் கண்டோலா, ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் ஐடென்டிஃபை பண்ணாரு. அண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தமிழ் தலைவாஸ் கொண்டு வந்தாரு. அண்ட் இப்போ அவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல வந்துட்டு ஒரு செம பிளேயராக இருக்கிறாங்க. ஸோ இந்த டீம் வந்துட்டு இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது இந்த லாஸ்ட் ரெண்டு சீசன் வந்துட்டு நம்ம டீம்ல வந்துட்டு பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு உதயகுமார் இந்த பிளேயர்ஸ் மேலே வச்சிருந்த ஒரு ட்ரஸ்ட்னால தான் வந்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு அவங்க பிகேல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் போன சீசன் அஷாந்த் குமார் எடுத்த பிளேயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு திருப்பி தமிழ் தலைவர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்துட்டு திருப்பி பழைய கோச்சுக்கே போகலாம். ஸோ உதயகுமார் வந்துட்டு அவைலபிளாக இருந்தார் லாஸ்ட் சீசனுமே வந்துட்டு உதயகுமார் வாஸ் நாட் அவைலபிள். ஸோ அவர் பர்சனல் ரீசன்ஸ்னால வந்துட்டு அவைலபிளாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்பி அஷாந்த் குமாரே கண்டினியூ பண்ணோம். அண்ட் இந்த சீசனுக்கு வந்துட்டு அவர் அவைலபிள் ஆனார் அப்படின்னு தெரிஞ்சவனே தமிழ் தலைவர் என்ன பண்ணாங்க, ஓகே வந்துட்டான் என் தலைவர் வந்துட்டான், நீங்கள் வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு நமக்கு ஹெட் கோச்சாகவே வந்துட்டு நம்மளுடைய உதயகுமார் சார் வந்துட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. அண்ட் உதயகுமார் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச் ஃபார் தமிழ் தலைவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஹெட் கோச் அப்படின்ற ரோலை வச்சு உதயகுமார்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதயகுமார் வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு டீமை ஃபுல்லாக வெளியிலேருந்து கவனிச்சுக்கூடிய எல்லாமே அவர் தாங்க பார்த்துக்கிறார். அதாவது எப்படின்னா பிகேஎல் ஆக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, ஸோ பிகேஎல் ஆக்ஷனில் டீமுக்கு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அண்ட் பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த பிளேயர் வந்துட்டு ரைடிங் டிபார்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், இவனுக்கு ரைடிங்கில் நம்ம இந்த ஹெல்ப் பண்ணலாம், ஸோ அவன் இந்த மாதிரி பண்ணானா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அண்ட் இவன் வந்துட்டு டிஃபென்ஸில் நல்லா இருப்பான், இவன் டிஃபென்ஸில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தா இவன் டிஃபென்ஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு ஆஃப் மேட், அதாவது வந்துட்டு மேட்ச் டேக்கு முன்னாடி வரைக்கும் பிளேயர்ஸை ஃபுல்லாக மேட்டில் ட்ரெயின் பண்ண போகிறது யார் அப்படின்னு தான் உதயகுமார் தாங்க. ஸோ டீமுக்கு ஹெட் கோச் அவர் தான், சீஃப் கோச் ஹெட் கோச் அப்படின்னு தான் வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரெயின் பண்ண போகிறார் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே. சரி ஓகே ப்ரோ, அப்போ வந்துட்டு இவர் சீஃப் கோச்சாக இருந்தார், அதாவது ஹெட் கோச் இவர் சீஃப் கோச் அப்படின்னா நம்ம சேர்லாதன் அண்ணாவை எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, சேர்லாதன் அண்ணா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கோச்சுக்கும் ஹெட் கோச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ண போகிறார். ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு உதயகுமார் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் டீமை வந்துட்டு நல்லா பில்ட் பண்ணுறாரு, அதாவது வந்துட்டு டீம் ஸ்குவாடை வந்துட்டு ஒரு அருமையாக வந்துட்டு பில்ட் பண்ணுவார். ஸோ ஹீ கேன், அதாவது இந்த டீம் வந்துட்டு பந்தயம் அடிக்க வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு வந்துட்டு உதயகுமார் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்துட்டு என்னால் வந்துட்டு பந்தயம் அடிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரால் கரெக்டாக வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு பிளேயிங் செவனில் மேட்டில் மேக் பண்ண முடியல, அதாவது பிளேயிங் செவன் நல்லா எடுக்கிறாரு பட் மேட்டில் அந்த பிளேயர்ஸ்னால வந்துட்டு அவர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியல. அதாவது எப்படின்னா
ஒரு 40 நிமிஷம் மேட்ச் நடக்குதுன்னா அதுல முதல் 20 நிமிஷம் முதல் 30 நிமிஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு டீம். அந்த கடைசி 10-20 நிமிஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியல. அந்த இடத்துல தான் ஒரு சின்ன மைனஸ் இருந்துச்சு நம்ம உதயகுமாருக்கு. சோ அதை சரி பண்ணதுக்காக தான் இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்லாத நானாக வந்துட்டு உள்ள கொண்டிருக்கோம். அவர் என்ன ரோல்ல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் கோயிங் டு பி இவர் ஸ்ட்ராட்டஜிக் கோச்சா இருக்க போறோம் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு. ஸோ சீஃப் கோச்சா வந்துட்டு உதயகுமார் இருக்கும்போது அவருக்கு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சா வந்துட்டு சேர்லாத நானாவை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இவருடைய ரோல் என்னவா இருக்கும்னா, பிளேயிங் டைம் தான் வந்துட்டு மேட்ச் பிளேயர்ஸ் பிளே பண்ணுவாங்க தெரியாது. இப்போ மேட்ச் நடக்கும்போது அந்த பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டைம் அவுட் கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க தெரியுமா. ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு மேட்ச் நடந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் டைம் வரும். அந்த ஹாஃப் டைமுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் எல்லா டீமுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டைம் அவுட் இருக்கும், அதாவது 1 மினிட் டைம் அவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 மினிட் டைம் அவுட்ல வந்துட்டு பிளேயர்ஸ்ட்டை போயிட்டு வந்து கோச்சஸ் வந்துட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது கோச் உள்ள போய் பேசிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பை தான் வந்துட்டு நம்ம தமிழ் தலைவர் வந்துட்டு சேர்லாதன் அண்ணா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் கோச்சா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கோச்சா இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வில் பி த ஒன் எப்படி சொல்றதா, ஹி வில் பி த ஒன் டேக்கிங் த டாக்டிக்கல் டிசிஷன்ஸ். ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சேர்லாதன் அண்ணா வந்துட்டு ஒரு 2-3 டீம் வந்துட்டு கோச்சஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் தமிழ் ப்ரோ கபடி லீக்லேயே வந்துட்டு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொலிஃபிக்கான ஒரு டிஃபெண்டர் இவர மாதிரி, அதாவது இவர் புடினா வந்துட்டு ஒரு உடுப்பு புடியா இருக்கும், ஹால் ஆஃப் ஃபேம்ல கூட வந்துட்டு இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு லாஸ்ட் சீசன் தான் வந்துட்டு அவருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம சென்னையில் வச்சு தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டேஷனே வந்துட்டு கொடுத்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஃபெண்டர், மேட்ல வந்துட்டு இவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தாறுமாறா இருக்கும். ஸோ சென்னை நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்துட்டு இவர் இப்போ வந்திருக்கிறதுனால ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் வந்துட்டு மேட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் மேக் பண்ண முடியும். நம்ம டீமோட டிஃபென்ஸ் வந்து ரீசென்ட் இயர்ஸ்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆனால் அந்த டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண வைக்க முடியும் இவரால். ஸோ இவருடைய இன்புட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆன் த டைம், அதாவது எனக்கு 40 நிமிஷம் மேட்ச் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 40 நிமிஷத்துல பிளேயர்ஸ் என்னென்ன பண்ணணும், நீ வந்துட்டு டேக்கிள் பண்ணப்போ, நீ வந்துட்டு ரைட் பண்ணு, நீ பாயிண்ட்ஸ் இப்படி எடு, நீ இந்த மாதிரி பண்ணலாம், நீ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம சேர்லாத நடவு பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் கோச். அதாவது வந்துட்டு இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன செய்ய போறாரு, உள்ள போய் இறங்கி, அதாவது வந்து டைம் அவுட் டைம் தான் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் அவுட் வர டைம்ல அவர் உள்ள போயிட்டு என்ன சொல்ல போறாரு டீமுக்காக, வந்துட்டு டீமுக்கு போயிட்டு மச்சா நீ போய் இந்த மாதிரி பண்ணு. ஸோ அபிஷேக்லாம் இருக்காரு வச்சுக்கலாம், டிஃபென்ஸ்ல வந்து செமையா பண்ணக்கூடியவர் அவர் வந்துட்டு. ஸோ அவர் அட்வான்ஸ் டேக்கிள்லாம் போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, நீ ஏன் அட்வான்ஸ் டேக்கிள் போதா, நீ அட்வான்ஸ் டேக்கிள் போகாதா, நீ வெயிட் பண்ணு, டைம் எடு, இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ பிளேயர்ஸ் டிஃபெண்டர்ஸ் அண்ட் ரைடர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்லுவார், ஓகே அந்த அந்த ரைடர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிட்ட ஏறி வரான் அப்படின்னா, நீ போய் ஏறி போய் பாயிண்ட் கொடுக்காத, நீ அவனை வந்துட்டு சுத்து போட்டு இந்த மாதிரி பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிரா, அந்த மாதிரி அந்த மாதிரிரா, அந்த பிளேயர் இந்த மாதிரி வருவாண்டா, இந்த பிளேயர் இந்த மாதிரி வருவாண்டா, நம்ம இந்த மாதிரி பிடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுவாரு. அதுதான் வந்துட்டு நம்ம சேர்லாத அண்ணாவோட ரோலா இருக்க போது. ஸோ இந்த டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது தமிழ் தலைவாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டீம் டு டூ ஸோ. அதாவது நம்ம இது இவரே சொல்ல, தமிழ் தலைவாஸோட சிஇஓ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிகே வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டா ஒரு ஃபார்மேட் போறோம், அதாவது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடா ஒரே ஒரு கோச் இல்லாம நம்ம ஒரு சீஃப் கோச், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோச் அப்படின்ற ஒரு மோட நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு டீம் நல்லா கொலாபரேட்டாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். ஸோ சேர்லாதனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உதயகுமாரோட டீம் பிக்கிங் எபிலிட்டி கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ்க்கு இந்த முறை வந்துட்டு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஐ ஹோப் தமிழ் தலைவாஸ் வில் டெஃபினெட்லி மேக் இட் டு த பிளே ஆஃப் அண்ட் கிவ் அ டஃப் ஃபைட் ஃபார் தி கப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது டிராஃபிக்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த டீமை பற்றி அண்ட் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பிகேலோடைய ஆப்ஷன் டேட்ஸ் வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஆப்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே ஆப்ஷன் பற்றி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பை, சி யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.